இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை சில்க்ஸ், தனித்துவமான ஆடைகள். விகோஸ் தயாரிப்பில் லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ரவீந்தர் சந்திரசேகர் வழங்கும் மிக மிக அவசரம். நவம்பர் 8 முதல். பாபர் மசூதி குறித்து இன்றைக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு தனிப்பட்ட முறையில் எனக்கு அது ஒரு கசப்பான உணர்வினை தந்தது. ஆயினும் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை ஒரு குடிமகனாகிய நான் அல்லது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், நம்ம இன்னமும் அந்த கான்ஸ்டியூஷனை நம்ம மதிக்கிறோம். அந்த கான்ஸ்டியூஷனில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நீதிமன்றங்களுடைய அந்த வார்த்தையை நம்ம மதிக்கிறோம். அதே நேரத்தில் அந்த தீர்ப்பு முழுவதும் ஒரு விதமான பேலன்ஸ்டாகவே இருந்தது. ரெண்டு பக்கமும் மாறி மாறி இருந்தது. சரியான தொல்லியல் துறையில் அங்கே சான்று நிரூபிக்கப்படலை. அது இந்து கோயில் தான் இருந்துச்சுன்னு எந்த ஆதாரமும் இல்லை. ராமர் அங்கே பிறந்தார் என்பதற்கான ஆதாரம் இல்லை. இதெல்லாம் நீதிமன்றம் சொல்லிக்கொண்டே வந்தது. இறுதியில் வந்து என்ன சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால், அங்கே ராமர் கோயிலை கட்டலாம், இஸ்லாமியர்களுக்கு வேண்டுமென்றால் இன்னொரு நிலத்தை அரசு ஒதுக்கி கொடுக்கணுன்ற ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள். இன்றைக்கு ஒரு நாகரிகம் என்ற அடிப்படையில், அரசியல் நாகரிகம் என்ற அடிப்படையில் எல்லோ தலைவர்களும், குறிப்பாக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் அதை வந்து வரவேற்று பதிவு செய்கிறார்கள். நீதிமன்றத்து தீர்ப்பை புரிந்து கொள்ள வேண்டும், அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லாருமே பதிவிடுறாங்க. இதில் வெற்றி தோல்வி என்றெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு வாதங்கள் இன்றைக்கி முன்வைக்கப்பட்டது. இதை தாண்டி நம்ம எப்படி இந்த தீர்ப்பை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னா, தீர்ப்பு அல்லது நீதி ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. தீர்ப்பு என்பது ஒரு வழக்கினை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாதம் பிரதிவாதம், இதுதான் தீர்ப்பு. நீதி என்பது ஒரு பெரிய பரந்தப்பட்ட ஒரு சொல், அது பரந்தப்பட்ட ஒரு அர்த்தம். நீதியை எளிதாக திருப்பி கொடுத்து விட முடியாது. நம்ம ஒருத்தருக்கு அநீதி செஞ்சுருந்தால் நீதி என்பது அதை பல மடங்கு திருப்பி கொடுக்கணுன்ற இருக்கு. ஆனால் இன்றைக்கி கிடைத்திருப்பது ஒரு தீர்ப்பு அப்படின்றதான் இன்றைக்கி அந்த வாதமும் இன்றைக்கி முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் இஸ்லாமிய அமைப்புகள் சகோதரர்கள் மிகவும் பொறுமையுடன் பொறுப்புடன் நடந்து கொள்கிறார்கள். நாங்கள் அந்த சட்டத்தை மதிக்கிறோம், அந்த வேல்யூ சிஸ்டத்தை மதிக்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வேணால் மேல்முறையீடு செய்கிறோம்ன்ற அடிப்படையில் அவங்க எவ்வளோ அதை வந்து உள்வாங்கி பொறுமையாக இன்றைக்கு இருக்கிறார்கள். சர்வதேசிய அளவில் இருக்கக்கூடிய சிவில் சமூகம் இந்திய நீதித்துறையை எப்படி பார்க்கும் என்பதை நான் நீதிமன்றத்தை விட்டு விடுகிறேன். இது எப்படி பார்ப்பார்கள்? இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டி இங்கே கொடுக்கப்பட்ட தீர்ப்பை எப்படி பார்ப்பாங்க? அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம், பின்னணி, வாசிப்பு, கடைசியாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த முடிவுகள், இது எல்லாம் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தின் போக்குகளோடு ஒட்டி இருக்கா அப்படின்றத வாதத்துக்கு நான் விடுறேன். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய நடைமுறைகள் அது சாதாரணமாக இருக்கா, ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கான்றத இன்டர்நேஷ்னல் சிவில் சொசைட்டி அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கடந்து இந்த பிரச்சனை வெறும் இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுக்கான பிரச்சனை கிடையாது. நம்முடைய சாவரனிட்டி என்று சொல்வார்கள், இறையாண்மையுடைய முக்கியமான சாரம்சம் மதச்சார்பற்ற ஜனநாயக, இதற்கும் மதவாதத்திற்கும் உள்ள ஒரு பிரச்சனையாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏற்கனவே நம்ம இஸ்லாமிய சமூகத்தை நம்ம எப்படி பார்க்குறோன்ற பொது புத்தி இருக்குது. எவ்வளோ ஒரு மோசமான நிலையில் பார்த்துருக்குறோன்றது, அவங்கள வந்து ஒரு சோஷியல் பார்ட்டிசிபேஷனில் நிறையா அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்குமான்றதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சம்பவம் என்னென்னா, நான் சென்னையிலேருந்து மதுரை வந்துட்டு இருந்தேன். டிசம்பர் 6 அன்று சில ஆண்டுகளுக்கு முன்பு
அது இரண்டாம் ஏசி உள்ள அறை. நான் மேல் படிக்கல படுத்திருந்தேன், எனக்கு ஈக்குவலாக இன்னொருத்தரும் படுத்திருந்தார். கீழே ஒரு முஸ்லீம் பாய் இருந்தார், நல்ல தாடிலாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கனமாக இருந்தார். அவர் தொலைபேசி எடுத்து சரக்கு வந்துடுச்சா அப்படின்னு பேசுவார். உடனே அங்கே இருக்கிற ஆள் ஏஞ்சி உட்காந்துட்டார், ஏன்னா அவர் பிஸ்னஸ் பேசுகிறார் நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் அவர் பயந்துட்டார், என்னை கேட்குறாரு உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வருதா, எனக்கு பயமாக இருக்குன்றார் இந்த பக்கத்தில் இருக்கிறவர். ட்ரெயின் வந்து வாடிப்பட்டி வருகிற போது பார்த்தேன், அந்த மேலே படுத்திருந்த ஒரு ஆளை காணும். கீழே இருக்கக்கூடிய அந்த பாய் என்ன பண்ணார்னா, ரெண்டு காப்பியில் தேநீர் வாங்கி வச்சுருந்தார். என்ன பாய் ரெண்டு கப்பு வச்சுருக்கீன்னு கேட்கும்போது, இல்லை இல்லை உங்களுக்கு மேலே சரீசமாக படுத்திருந்தார் இல்லையா, அவர் திண்டுக்கல்லேருந்து டிவின்னு கேட்டுட்டு இருந்தார், பாத்ரூம் போயிருக்கார், அவருக்காக வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த நபர் அந்த பாய் மீது வைத்திருந்த அந்த பார்வையும், இந்த பாய் வந்து அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பும் வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ சிஸ்டம்ன்றது புரிஞ்சுக்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய 100% இஸ்லாமியர்களில் எத்தனை போலீஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2.5% தான் இஸ்லாமிய போலீஸ் இருக்கிறாங்க. அந்த அதுவும் 1.5% ஜம்மு காஷ்மீரில். இப்படி ஒன்று ஒன்றாக எல்லா தீர்ப்புமே வருகின்ற போது ஒரு காலகட்டத்தில் அது எங்கே போய் நிறுத்துன்றது தெரியல. அது இதை கொண்டாடுவது என்பதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. இன்னொன்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், திடீரென்று திருவள்ளுவருக்கு காவி வேட்டி கட்டினது, ருத்ராட்ச கோட்டை மாட்டி விட்டது, அவர் இந்து துறவின்னு ஒரு 4-5 நாளாக பண்ணின கேம்பெயினுக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்மந்தம் இருப்பதாக நான் அறிய வருகிறேன். இது ஒரு மைண்ட் செட்டை வந்து உண்டு பண்ணுற மாதிரி இருக்குது. அதை கடந்து இன்றைக்கி இங்கே தமிழ்நாடு வந்து இங்கே ரொம்பவும் ஒரு மற்ற இந்திய மாநிலத்தை விட தமிழ்நாடு அவ்வளோ ஒரு சேஃபர் ஸ்டேட்னு சொல்லுவேன். 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் வந்துட்டு இஸ்லாமியர்களோட வீதிக்கு வந்து அதிகமாக போராடியது இந்துக்கள். இது வந்து மறந்துட முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு அந்த நீதி உணர்ச்சி தமிழ்நாட்டில் தான் இருக்குது, மேலோங்கி கிடக்கு. அதனுடைய பார்வையாக தான் இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்திருந்தாலும் கூட ரொம்பவும் பொறுமை காக்கிறாங்க மக்கள். இதை வந்து பாராட்ட வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்றது தெரியல. ஒரு 5 ஏக்கர் திருப்பி கொடுக்கறதுன்றது அது நீதியா, அது சரியாக இருக்குமா, நான் மனசாட்சிக்கே விட்டுடுறேன். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வார்த்தை பார்த்து பேச வேண்டியிருக்கிறது. எதுக்காக அப்படின்னா, இது இன்றைக்கு உணர்வுகள் மேலோங்கி இருக்கு. நம்ம பேசுகிற எந்த பேச்சும் அது வந்து உரசி விட்டுறக்கூடாதுன்ற அந்த பொறுப்பில் தான் இது ஆழமாக யோசித்து பேச வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கி கூட தமிழ் இண்டில் பாருங்கள், அந்த பலத்தை பாதுகாப்புன்னு போட்டு ஒரு இஸ்லாமிய பர்தா அணிந்த பெண்ணிடம் செக் பண்ணுற மாதிரி தான் ஃபோட்டோ போடுறாங்க. இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தீர்ப்பு எல்லாம் ப்ரெஷர் பண்ணது நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டமும் இந்த உணர்வுகள் எல்லாம் யார் செஞ்சுக்கிட்டு இருக்கான்றது மத்திய அரசுக்கு தெரியாமலாம் கிடையாது. இது தொடர்ச்சியாக இங்கே மக்கள் வந்து ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. மதவாத அமைப்புகள் தான் இதை வந்து இவ்வளோ ஒரு விஷயமாக அது பிரச்சனை பண்ணி பண்ணிகிட்ருக்குறாங்க. மதத்தின் உணர்வுக்குள்ள வந்து நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு நீதிபதிகள் சொன்னார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தது. ஆனால் அந்த தீர்ப்பினுடைய சாரம்சம் அப்படி இருக்கா என்றதை நான் நீதிபதிகளிடமே நான் விட்டு விடுகிறேன். அவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக என்ன சொன்னாங்கன்னா, தீர்ப்பு வருவதற்கு முன்பே நாங்கள் 5 பேர் ஒரே டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்றாங்க. என்றைக்குமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில், நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் ஒவ்வொரு நீதிபதிகளுக்கும். ஆனால் அவங்க எடுத்த உடனே சொன்னாங்க, நாங்கள் 5 பேரும் ஒரே ஸ்டாண்டர்டான கருத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த பாதுகாப்பு எல்லாமே வந்து வெறும் இஸ்லாமிய பகுதிகளில் அதிகமாக போடப்பட்டிருக்கு. எதுக்கு இப்படி நம்ம நிறைய போலீஸை இறக்கி அதை இறக்கி இதை இறக்கி அவர்கள் என்ன அவ்வளோ நம்ம எப்படி பார்க்குறோன்ற கோளாறு இங்கே இருக்குது. இந்த நேரத்தில் நான் வந்து என்ன நான் எப்படி நேசிக்கிறேன் அப்படின்னா, இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு இஸ்லாமியனை நேசிக்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன். நான் இஸ்லாமியனை நேசிக்கிறேன், இஸ்லாமியனுக்கு பக்கபலமாக இருக்கிறேன். அதனால் வந்து இந்துக்கு எதிரானவன் அல்ல.
அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். இந்து சகோதரர்களும் அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும். தமிழக இந்து சகோதரர்கள், மற்ற பற்றி மற்ற ஸ்டேட்டை பற்றி நமக்கு தெரியாது, எப்படி இருக்கான்னு தெரியாது. தமிழ்நாட்டினுடைய இந்துக்கள் எல்லாரும் வந்து இந்து மதம் என்றதை விட சமயத்தை சார்ந்தவர்கள், அறநெறியை சார்ந்தவர்கள். அவர்களும் இந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு நம் சகோதரர்களுக்கு வந்து உறுதியாக இருக்கணும். அவங்க சட்ட ரீதியாக எந்த தலையீடு செய்வதற்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. ராமர் அங்கே தான் பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை என்று நீதிமன்றமே சொன்னிச்சு. இருந்தாலும் அங்கே ராமர் கோயில் கட்டலாம் அப்படின்றது வாதமே என்ன அப்படின்னா, ராமர் அங்கே பிறந்தார் அதனால தான் நாங்கள் அங்கே ராமர் கோயில் கட்டுறோம் அப்படின்றத அவங்க வாதமே வச்சாங்க. அந்த பேசிக் வாதமே அங்கே அடிபட போடுது. இருந்தாலும் அது அவங்க நம்பிக்கை. இதையெல்லாம் தாண்டி இஸ்லாமிய சகோதரர்களை, இஸ்லாமிய அந்த குழுக்களை நாம் நேசிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. இது வந்து ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் உள்ள கடமை, ஒவ்வொரு இந்துக்கும் உள்ள ஒரு கடமை, ஒவ்வொரு தமிழனுக்கும் உள்ள ஒரு கடமை, மதவாதிகளுக்கு அல்ல. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.